நான், எங்கள் அம்மா, எங்கள் அண்ணா, எங்கள் அண்ணி, 4 people were there. My mother called me. Then she was like, okay, இப்போது யார் தெரியுமா? நான் ஸ்டைலாக செல்லு சிஸ்டர் இன் லா சார். அப்படியெல்லாம் இல்லைப்பா, உங்கள் அம்மா அது ஆனால் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ that was something like that hit me hard. My brother was like, I was teasing my brother. அவருக்கு என்ன? So I was teasing. I really missed those days. So yeah. I feel like such a courageous lady she is. நாங்கள் இப்போ எங்கள் சேனல் தான் உமேங் நம்ம இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். The way she expresses, அந்த விஷயம்லாம் பயங்கர, இட் ஷோஸ் ஹவு போல்ட். அந்த சஞ்சீவ் சார் அவங்க சொன்ன வார்த்தைகள் அண்ட் ஹவு தி ரைஸ்ட் அவளுக்கு அந்த விஷயம்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாரு ராயன் சிரஞ்சீவ் சார் சன்? ஐயோ சார், ஓகே, ரொம்ப நாட்டி ப்ரோ, ரொம்ப நாட்டி. நான் இருந்த டான்ஸ் எல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டான். வைக்கப்படுவாரா? ம், நான் இல்லைன்னா என்ன சாங்குக்கே டான்ஸ் எல்லாம் பண்ணுவேன். ஸோ ஆக்சுவலாக நீங்களும் அப்படி தானே ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களுடைய அண்ணாவோ இல்லை அம்மா யாருன்னா செஞ்சா நீங்களும் நடிக்க மாட்டீங்க தானே? ஆமாம், இல்லை கரெக்ட், அதான் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. பர்ஃபெக்ட். நீங்களும் வைக்கப்படுவீங்களா பயங்கரமா உங்களா இருந்தா? கான்ஷியஸ், இவங்க இருக்கிறாங்களேன்னு. கரெக்ட், அப்படிதான். உங்க கிட்ஸ் அண்ட் அவர் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி? எங்க கிட்ஸ் அவங்க கிட்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாரும் 3 பேர் எங்க கிட் தான். ராயன் அண்ட் ருத்ராட்சி they started. ஓகே, அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சிப்லிங்ஸ் ஃபைட்லாம் நடக்குதா? ஃபைட் இல்லை, he is very protective. யாரும் தங்கச்சி கூட பேசக்கூடாது, யாரும் கேரி பண்ணக்கூடாது. இது எனக்கு தெரியல. என்ன அண்ணியை கூப்பிட்டுட்டு பாரு என்னென்னு கேரி பண்ணா எவ்வளோ எப்படி ரியாக்ட் பண்ணுறா பாரு. அப்படியே நானும் பார்த்தேன், அப்போவே நானும் பார்த்தேன். இஸ் வெரி ப்ரொடெக்டிவ். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் இஸ் டேக்கிங் கேர். இப்போவே இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஹிஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர். அண்ணாவை பற்றி பேசும்போது லெட்ஸ் நாட் டாக் நிறைய அபவுட் ஹிம். ராயன் பார்க்குறா, அதுக்கும் மீறியே எங்கள் மதர் பார்க்குறாரு, எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் பார்க்குறாரு, அண்ணி பார்க்குறாரு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் மை ஃபீலிங் இன் அதர் வே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணா ஊருக்கு போயிருக்காரு, வருவார் திரும்ப. 100% he will. ஸோ அண்ணாவோட ஃபேன்ஸ் உங்களை பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க? பிகாஸ் இப்போயும் அவரோட படங்கள் வந்து லைக் பிஞ்ச் வாட்சிங். இப்போ அண்ணாவோட ஃபேன்ஸ் உங்ககிட்ட என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க? அது சொல்ல முடியாது. Again, they will be watching. Right. They all miss him. So, Martin, உங்களுடைய ஃபேன்ஸ்க்கு இல்லை சினிமாட்டிக் ஃபேன்ஸ்க்கு எப்படி இருக்க போகுது? அண்ட் டோட்டலாக இவ்வளோ லாங்குவேஜஸ் வேர் டோட்டலாக எக்ஸ்பெக்டே பண்ணல. ஒரு லாங்குவேஜ் வரும்போது, ஏன்னா யூஸ்வலாக நம்மளுக்கு நான் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்ற மாதிரி இருக்கும். பட் திஸ் இஸ் லைக் ஹியூஜ். அவ்வளோ ஃபாரின் லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன? ஏன் ப்ரோ ட்ரை பண்ணலாம்? கண்டிப்பாக பண்ணலாம். அது ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்தால் தான் பண்ணவே முடியும். அது எல்லாருக்கும் மேக்கிங் யூஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ், அவ்வளோதான். இப்போது இங்கே இந்தியாவில் ரொம்ப பேர் வந்து கொரியன் சீரீஸ் பார்க்குறாரு, சைனீஸ் மூவிஸ் பார்க்குறாரு. சப்டைட்டில்ஸ் இருந்தால் போதும். சேம் வே லெட் தெம் ஆல்சோ சி. ஒரு ஸ்டெப், அவ்வளோதான். அப்புறம் அதில் பார்க்கும்போது தெரிஞ்சு இவ்வளோ பயங்கர மசிலாக இருக்கீங்க. அப்போ உங்களோட டயட்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அந்த டயட் பற்றி சொல்ல முடியுமா? ஏன்னா பாடியாக எவ்வளோ வெயிட் போட வேண்டியது இருந்துச்சு? நீங்கள் 23-24 kgs ஐ கெயின். திருப்பி அடுத்த மூவிக்கு அகைன் ஐ ஹேட் டு லூஸ் 20 kgs. ஓ, ஸோ நான் பொகர் பண்ணும்போது எவ்வளோ வெயிட் இருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பொகருக்கு அப்புறம் 106 வரேன். மார்ட்டினுக்கு 110. எப்பா! திருப்பி கேடிக்கு அகைன் 88, 86. ஸோ யூஸ் டு அதிகமாக ஆக்கணும்னா ஆக்கிடலாம், டக்குன்னு குறையணும்னு குறைச்சி. ப்ரொடியூசரு பணம் கொடுக்குறாரு, அப்புறம் வேலை பண்ணி தான் ரசிகர் எல்லாரும் என்கரேஜ் பண்ணுறாரு. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த 110 நோக்கி போகிறது, 105 kg அதை நோக்கி போகும்போது, ஸோ வாட்ஸ் யுவர் ஃபுட் டயட்? எப்படி இருக்கும் கண்டென்ட்ஸ்? எவ்வளோ முட்டை இருக்கும் ஒரு நாளைக்கு? எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்க வேண்டியது இருக்கும்? அதை பற்றி சொல்ல முடியுமா? நோ, ஐ டோன்ட் டேக் ப்ரோட்டீன்ஸ் ப்ரோ. ஓகே, சீ ஃபுட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சீ ஃபுட்னா இந்த சீ ஃபுட் இல்லை, சீ ஃபுட் வாட் எவர் யூ சீ யூ ஈட். சீ த ஃபுட் பிக். ஓகே, அண்ட் ஹெல்தி வேலே பண்ணணும், ஜங்கெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஹெவி வெயிட்ஸ் ப்ரோ, மசில் மெமோரி இருக்குது. வெயிட் ட்ரைனிங் அதிகம், வெயிட் ட்ரைனிங் பண்ணணும், அவ்வளோதான்.